மூச்சு வலி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாங்கள் செய்ய போகிறது அந்த காலத்தில் பரம்பரையாக செய்திருந்த பாரம்பரிய இட்லி மிளகாய் பொடி. அப்போ அந்த காலத்தில் வசதி எல்லாம் இருக்காது, அவங்க வீட்டில் என்ன பொருள் இருக்குதோ அதை வச்சு அவங்க எளிமையாக செய்வாங்க, ஆனால் அது ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நாங்கள் அதை மாதிரி தான் செய்ய போகிறோம். இதோ சிறிதளவு காய்ந்த மிளகாய், ஒரு டம்ளர் ஆழாக்கு கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து இல்லை கருப்பு உளுந்து, சிறிதளவு மிளகு, சீரகமும் சிறிதளவு, அரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு, பூண்டு வந்து 2 பூண்டு, இதை உரிச்சி நம்ம அந்த பருப்பு எடுத்துக்கிறோம், கருவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயம் கொஞ்சமாக கொஞ்சோண்டு, இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தனித்தனியாக வறுத்து உப்பு கலந்து அரைக்கும் போது இது மிகவும் ருசியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்னும் இதுக்கு நிறைய கடலைப்பருப்பு அது எள்ளெல்லாம் போட்டு செஞ்சால் அது வேறு மாதிரி இருக்கும், இந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். கருப்பு உளுந்து தான் அதுக்கு போடணும், தீட்டின வெள்ளை உளுந்து இல்லை. அப்போ அந்த கருப்பு உளுந்தில் இருக்கிற சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும், சுவை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கணும். இப்போ நான் அதை வறுக்க போகிறேன். வானலில் கெட்டியான வானலை அடுப்பில் வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் வெயிட்டான வானல் வச்சால் தான் தீஞ்சி போகாமல் அது பொன் வறுவலாக வறுக்க முடியும். அதனால் ஒரு அலுமினிய கெட்டி வானலை இப்போ நான் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் ஊற்ற போகிறேன். இது வந்து ஆட்டின ஒரிஜினல் கடலை எண்ணெய். கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சதும் மிளகாய் போட்டு வச்சுக்கோங்க. சிறிதளவு பெருங்காயம், எடுத்து வச்சிருந்தா கருப்பு உடச்ச உருது. நல்லா பொன் வருவலா வறுத்துக்கணும். இப்ப அரிசி நல்லா செவக்க வறுத்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். கரகரன்னு அரைச்சாச்சு.
இப்போ இதில் பூண்டு போடுறேன். இதில் இன்னும் மிளகாய் போடல, இதுதான் இதில் சுவையாக இருக்கிறதுக்கு ரகசியம். கடைசியாக மிளகாய் போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம நிறுத்திடணும். அந்த விதையெல்லாம் மசியாமல் இருக்கும், அப்போ தான் இந்த இட்லி பொடிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாயை சேர்த்து அரைக்கக்கூடாது. ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப நல்லது. ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் புண்ணியமாக இருக்கட்டும். தேங்க்யூ.